வெல்கம் டு டம்மி சயின்டிஸ்ட். நான் உங்க மைந்திரன். இந்த வீடியோட டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நிலாவோட மர்மமான மறுபக்கம். நிலாக்கு என்ன மறுபக்கம் இருக்கு, அதுல என்ன மர்மங்கள் இருக்கு, என்னப்பா கதை உரையா அப்படின்னு தானே கேட்குறீங்க. பட் அதெல்லாம் கிடையாதுங்க. உண்மையாலுமே நிலாக்கு மறுபக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அதுல ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்கு. இந்த வீடியோவில் நீங்க இது வரைக்கும் நிலாவை பற்றி பார்க்காத அறிந்திராத சயின்டிஃபிக்கான மர்மங்கள் நிறைந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிலாக்கு மறுபக்கம் அப்படின்றது என்ன, அதுல என்னென்ன மர்மங்கள் இருக்கு, அந்த மர்மங்களுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிலாவோட மறுபக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூமியிலேருந்து தினம் தினம் நிலாவை நம்ம கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 15 நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா நிலாவை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த 15 நாளில் நிலா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட சைஸ் பெருசாகிட்டே போய் முழு நிலவாக ஒரு நாள் நமக்கு தெரியும். அதை வந்து நம்ம பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம கண்ணுக்கு நிலா தெரியவே தெரியாது, அதை வந்து நம்ம அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 15 நாள் பூமியிலேருந்து நம்ம கண்ணால் பார்க்குற நிலா பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜாக வெறும் 59%னா, மீதி 41% பார்த்திங்க அப்படின்னா நம்ம பூமியிலேருந்து கண்ணால் நிலாவை பார்க்கவே முடியாது. ஸோ எத்தனை வருஷம் எத்தனை நாள் வந்து பூமியிலேருந்து நம்ம நிலாவை பார்த்தோம் அப்படின்னா கூட இந்த 41% வந்து நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இந்த 41% தான் நிலாவோட மறுபக்கம் அப்படின்லாம் பேக் சைடு அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து இங்கிலீஷில் நம்ம வந்து டார்க் சைட் ஆஃப் த மூன் அப்படி இல்லைன்னா ஃபார் சைட் ஆஃப் த மூன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கண்ணுக்கு பூமியிலேருந்து தெரிகிற 59% நிலாவை நியர் சைட் ஆஃப் த மூன் அப்படின்னா ஃப்ரண்ட் சைட் ஆஃப் த மூன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ பூமியிலேருந்து நம்ம கண்ணுக்கு தெரிகிற இந்த 59% நிலா, அதாவது ஃப்ரண்ட் சைட் ஆஃப் த மூனுக்கும், பூமியிலேருந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த 41% நிலா, அதாவது டார்க் சைட் ஆஃப் த மூன் இல்லைனா ஃபார் சைட் ஆஃப் த மூனுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது, ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்குது. ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டார்க் சைட் ஆஃப் த மூன், அதாவது அந்த 41% நிலா பூமியிலேருந்து நம்ம பார்க்கும்போது ஏன் நமக்கு கண்ணுக்கு தெரியுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த 41% நிலா வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் தான் வந்து டைடல் லாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ டைடல் லாக் அப்படின்னா என்ன அப்படின்னா, பூமி வந்து நமக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும், தன்னைத்தானையும் சுற்றி வரும், சூரியனும் சுற்றி வரும். ஸோ அதே மாதிரி தான் நிலா வந்து தன்னைத்தானையும் சுற்றி வரும், பூமியை சுற்றி வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது பூமி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அதிவேகத்தில் வந்து தன்னைத்தானே சுற்றி வரும், சூரியனும் சுற்றி வரும். பட் நிலா பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அதிவேகத்தில் தன்னைத்தானையும் சுற்றி வராது, பூமியும் சுற்றி வராது, ரொம்பவே மெதுவாக சுற்றி வரும். பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நிலா வந்து தன்னைத்தானே ரொம்பவே வேகமாக சுற்றி வந்துட்டு இருந்தது. பூமியோட புவியீர்ப்பு விசை பார்த்திங்க அப்படின்னா அந்த நிலாவோட சுழற்சியை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி நிலா வந்து இப்போ வந்து ரொம்பவே வேகமாக சுற்றுறது கிடையாது. ஸோ அப்படி வந்து நிலாவோட சுழற்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ வந்து நிலா தன்னைத்தானே எப்படி சுற்றி வருது, பூமியை எப்படி சுற்றி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலா வந்து தன்னைத்தானே சுற்றி வரத்துக்கு எடுத்துக்கிற நேரமும் பூமியை சுற்றி வரத்துக்கு எடுத்துக்கிற நேரமும் ஒரே நேரம் தான், அதாவது 30 நாள். அதை வந்து நம்ம ஒரு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது நிலா வந்து பூமியை சுற்றி வரதுக்கான டைமை தான் வந்து நம்ம ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து 30 நாள் எடுத்துக்கும். பட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிலா தன்னைத்தானே சுற்றி வரத்துக்கு எடுத்துக்கிற நேரமும் இதே 30 நாள் தான். அப்படி பார்க்கும்போது நிலா வந்து தன்னைத்தானே சுற்றி வரத்துக்கு எடுத்துக்கிற நேரமும் பூமியை சுற்றி வரத்துக்கு எடுத்துக்கிற நேரமும் ரெண்டும் சரிசமம் அப்படின்றதுனால நிலாவோட ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பூமி பக்கமே ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நிலாவோட ஒரு பாதியை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும், மீதி பாதி வந்து சுற்றி வந்து பூமி பக்கம் வரவே வராது. ஸோ அப்படி வந்து மீதி ஒரு பாதி வந்து நிலா வந்து சுற்றி வந்து பூமி பக்கம் ஃபேஸ் பண்ணாத ஒரே காரணத்தினால தான் இந்த 41% நிலாவை நம்மளால் இது வரைக்கும் பூமியிலிருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கண்ணால் பார்க்கவே முடியாது. ஸோ இப்படி நிலாவோட சுழற்சி வந்து பூமியோட கிராவிட்டி, பூமியோட புவியீர்ப்பு விசையினால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு நிலாவோட ஒரு பக்கம் மட்டுமே பூமியிலேருந்து பார்த்தா தெரிகிற மாதிரி நிலா வந்து பூமியை பொறுத்து லாக் ஆனதுக்கு பேர் தான் வந்து நம்ம டைடல் லாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த டைடல் லாக் ஃபினாமினா அப்படின்ற காரணத்தினால தான் மீதி இருக்கிற 41% நிலாவை நம்ம கண்ணால் பூமியிலேருந்து நேரடியாக பார்க்கவே முடியாது. அந்த 41% வந்து நமக்கு பூமியிலேருந்து தெரியவே தெரியாது. இப்படி நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஃப்ரண்ட் சைடு நிலாவும் நம்ம கண்ணுக்கு தெரியாத டார்க் சைடு நிலாவும் ஒரே மாதிரி இல்லை, ரெண்டு நிலாவுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் சைடு நிலாவை நம்ம பூமியிலேருந்து கண்ணால் பார்க்கும்போது அங்கங்கே கருப்பு கலராக தெரியும். இந்த கருப்பு கலரை பல பேருமே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கருப்பு கலர் வந்து ஏன் அங்கங்கே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நிலாவில் இருக்கிற எரிமலை குழம்புகள் வெடித்து செதறி ஒரு கடல் மாதிரி ஓடி அதுக்கப்புறம் அது கூலாகி ஃபுல்லாக படிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது நிலாவில் கருப்பு கருப்பு கலராக தெரியும். இது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடில் 31% வந்து எரிமலை குழம்புகள் வெடித்து ஃபுல்லாக வந்து கருப்பு கலராக பரவி இருக்கும்.
இதுவே டார்க் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எரிமலை குழம்புகள் வெடிக்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1% தான் வந்து எரிமலை குழம்புகள் வெடித்து கருப்பு கலராக படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல ஆராய்ச்சிகள் வந்து சொல்லுது. இது வந்து மிகப்பெரிய மர்மமாக இருக்குது. இதுக்கு காரணம் வந்து பல சயின்டிஸ்ட்டுகளும் என்னத்தை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட் சைடு நிலாவோட கிரஸ்டோட திக்னஸ் வந்து டார்க் சைடு நிலாவோட கிரஸ்டோட திக்னஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல சயின்டிஸ்ட்கள் சொல்கிறாங்க. நிலாவோட கிரஸ்டோட திக்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம பூமியை பிளந்தோம் அப்படின்னா பூமிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். பூமியோட நடுவில் பார்த்திங்க அப்படின்னா இரும்பு குழம்புகள் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா பாறைகள், அதுக்கு மேலே பாறைகள் அப்படின்னு சொல்லிட்டு மேற்பரப்பு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து லூஸான மண் கொஞ்சோண்டு பாறைகள் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பூமியோட மேற்பரப்பை கிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் நிலாவோட மேற்பரப்பையும் நம்ம வந்து கிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஓடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நிலாவோட கிரஸ்ட், அதாவது ஃப்ரண்ட் சர்ஃபேஸில் இருக்கிற நிலாவோட கிரஸ்ட் வந்து ரொம்பவே தின்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல சயின்டிஸ்ட்களுமே சொல்கிறாங்க. அதுவே வந்து நிலாவோட டார்க் சைடில் இருக்கிற கிரஸ்டோட திக்னஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஃப்ரண்ட் சைடு நிலாவில் ஏகப்பட்ட எரிமலைகள் வந்து அந்த கிரஸ்ட் வந்து தின்னாக இருக்கிறதுனால வெடிச்சு சதறி எரிமலை குழம்புகள் ஃபுல்லாக பரவி இருக்குது. அதுவே டார்க் சைடு நிலாவில் இருக்கிற கிரஸ்டோட திக்னஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால உள்ளே இருக்கிற எரிமலைகளால் வெடிச்சு சதறி வெளியே வர முடியல, அதனால தான் வந்து நிலாவில் ஃபுல்லாக வந்து பரவலை அப்படின்னு சொல்லிட்டு பல சயின்டிஸ்ட்டுகளுமே சொல்கிறாங்க. பட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் வந்து ஃப்ரண்ட் சைடு நிலாவோட கிரஸ்ட் வந்து தின்னாக இருக்குது, டார்க் சைடு நிலாவோட கிரஸ்ட் வந்து திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல சயின்டிஸ்ட்களுக்குமே தெரியல. இது வந்து மிகப்பெரிய ஒரு மர்மமாக இருக்குது. இதுக்கு காரணம் வந்து பல சயின்டிஸ்ட்களுமே ஒரே ஒரு தியரி தான் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஜெயிண்ட் இம்பேக்ட் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அப்படின்னா தியா கொலிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வெறும் தியரி மட்டும்தான். அந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பூமியும் இன்னொரு கிரகமும் ஒன்னோட ஒன்று மோதி பூமியிலிருந்து 2 பகுதிகள் வந்து பிரிஞ்சு போய் அந்த ரெண்டுமே வந்து நிலாவாக சுற்றி வர ஆரம்பிச்சிருக்கு 4.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ரெண்டு நிலாவுமே வந்து வேற வேற வேகத்தில் சுற்றி வந்திருக்கு. அந்த ரெண்டு நிலாவுமே வேற வேற சைஸில் இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா வேறு வேறு ஸ்பீடில் சுற்றி வரதுனால ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகி மெரிஜ் ஆகிருக்கு, அதாவது ஒன்னோட ஒன்று மோதி இணைஞ்சிருச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த பக்கம் மோதிச்சோ அந்த பக்கம் நிலாவோட மேற்பரப்போட ஓடோட திக்னஸ் வந்து அதிகமாகிருக்கு. ஸோ எந்த பக்கம் மோதி ஜாயின் பண்ணலையோ அந்த பக்கம் நிலாவோட ஓடோட திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக இருக்குது. ஸோ அந்த நிலா தான் இப்போதைக்கு நம்ம பூமியை சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல சயின்டிஸ்ட்டுகளுமே இந்த தியரி மூலமாக சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாத நிலாவோட டார்க் சைடு பார்த்திங்க அப்படின்னா, நாம் என்ன சொன்ன மாதிரி பல பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரெண்டு நிலா எந்த பக்கம் மோதி ஒன்னோட ஒன்று இணைஞ்சிச்சோ அந்த பக்கமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல சயின்டிஸ்ட்டுகளுமே இப்போ நம்புகிறாங்க. எந்த பக்கம் அந்த ரெண்டு நிலாவும் மோதலையோ அந்த பக்கம் இருக்கிற நிலா தான் ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் ஃப்ரண்ட் சைடோட கிரஸ்டோட திக்னஸ் வந்து தின்னாக இருக்குது, டார்க் சைடோட கிரஸ்டோட திக்னஸ் வந்து திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல சயின்டிஸ்ட்களுமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலாவில் இருக்கிற குழிகள், அந்த குழிகள் எல்லாமே பல விண்கற்கள் வந்து நிலாவில் விழுந்து உருவானது. ஏன்னா நிலாவில் பார்த்திங்க அப்படின்னா அட்மாஸ்பியர் கிடையாது, அதனால் வர விண்கற்கள் எல்லாமே வந்து நிலாவோட சர்ஃபேஸை ரீச் ஆகி நிலாவில் விழுந்து ஏகப்பட்ட குழிகளை உருவாக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா அந்த குழிகள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா எரிமலை குழம்புகள் வெடித்து எல்லாமே அந்த குழிகளை மூடியிருக்கும். டார்க் சைடில் பார்த்திங்க அப்படின்னா எரிமலை குழம்புகள் வெடிக்காதனால ஏகப்பட்ட குழிகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட குழிகள் இருக்குது டார்க் சைடில், ஃப்ரண்ட் சைடில் கம்மியாக குழிகள் இருக்குது. ஸோ இந்த ஆராய்ச்சி தான் வந்து முத முறையாக வந்து ஏகப்பட்ட மர்மங்களை சயின்டிஸ்ட்டுக்கு உருவாக்குனது. அண்ட் இன்னொரு விஷயம், அந்த டார்க் சைடு நிலாவில் ஏலியன்ஸ் கூட இருக்கலாம் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில சயின்டிஸ்ட்கள் வந்து நம்புகிறாங்க, சொல்லிட்டு வராங்க. பட் இது வந்து வெறும் நம்பிக்கை தான், இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த சயின்டிஸ்ட்டுமே அந்த இடத்துல ஏலியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக எந்த ஒரு ப்ரூஃப்மே சப்மிட் பண்ணது கிடையாது. அண்ட் நிலாவை பற்றி நான் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்களுக்கான காரணம் எல்லாமே வந்து வெறும் தியரிஸ் மட்டும்தான், இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்ன்ற தியரி மட்டும்தான். ஸோ ஏன் அப்படி இருக்குது ஃப்ரண்ட் சைடும் டார்க் சைடும் ஏன் அப்படி இருக்குது அப்படின்ற ஆராய்ச்சிகள் இன்னுமே வந்து பல சயின்டிஸ்ட்டுகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பல ஸ்பேஸ் கிராஃப்டை நம்ம நிலா காமிச்சிருக்கோம். அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் எல்லாமே ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கு, அதாவது ஃப்ரண்ட் சைடும் டார்க் சைடும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து அமைச்சிருக்கு. ஸ்பேஸ் கிராஃப்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்பேஸ் கிராஃப்ட்டு நிலாவில் போய் தரையிறங்கிருக்கு, அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடில் தான் தரையிறங்கிருக்கு.
முதல் முறையாக சைனா பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் 2019 வருஷம் ஜனவரி மாதம் வந்து ஃபார் சைட் ஆஃப் த மூன், அதாவது நாம் என்ன சொன்ன டார்க் சைட் ஆஃப் த மூனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை தரையிறக்கி ஆராய்ச்சி பண்ணிட்டு வருது. ஸோ அது வந்து 12 மாதம் ஆராய்ச்சி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சைனா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து எந்தெந்த மாதிரியான ஆராய்ச்சிகளை புதுசாக வந்து நிலாவோட டார்க் சைடில் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 12 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அதை வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இந்த நிலாவை பற்றின டார்க் சைடு ஃப்ரண்ட் சைடு பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஏன் அந்த டார்க் சைடு இருக்குது, ஃப்ரண்ட் சைடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அண்டு இந்த டார்க் சைடு பற்றின ரிசர்ச் வந்து இப்போதைக்கு ஏகப்பட்ட சயின்டிஸ்ட்கள் வந்து ரொம்ப வேகமாக வந்து ரொம்பவே மும்முரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்களும் அந்த மாதிரியான விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம், படித்து பார்க்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டம்மி சயின்டிஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வீடியோஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் டம்மி சயின்டிஸ்ட்.